ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டிவேஷன் செல் எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எம் நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டோர் வீடியோக்களாக தான் இருக்கும் டீட்டெயில்ஸ் இருக்கும் டீட்டெயில்ஸுக்கு பின்னாடி நான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ அது மாதிரி வீடியோஸ் தான் இது வரைக்குமே நம்ம போட்டுட்டு இருந்தோம் இப்போ ஒரு சிறு முயற்சியாக வெளியே அவுட்டோர் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிறு சிறு முயற்சி எடுத்துருக்குறோம் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து பஞ்ச பாண்டவர் மலைன்ற ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு உங்களை லைவாக கூட்டிகிட்டு போய் அதனோட வரலாறு அதனோட பழமை ஸோ அந்த இடத்த சுற்றி காட்ட போகிறோம் மலைகள் மற்றும் மற்ற இடங்கள் எல்லாமே எங்களோட நீங்களும் எங்களோட லைவாக பயணிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் வாங்க எங்களோட சேர்ந்து பயணிங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பஞ்ச பாண்டவர் கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழாப்பாக்கம் விழாப்பாக்கம்ன்றது ஆர்கா டவுனை ஒட்டி இருக்கிற ஒரு சிறு கிராமம் விழாப்பாக்கத்துலேருந்து கரெக்டாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் விழாப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பஞ்ச பாண்டவர் மலை வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைன் அதாவது ஜைன மதம் மகாவீரரை கும்பிட்றவங்க தான் அந்த ஜைனர் ஜைன மதம்னு சொல்லுவோம் ஸோ அவங்களோட காலத்தில் அதாவது பத்தாம் நூற்றாண்டில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கிறாங்க சைனம் அதாவது சைனத்தை பின்பற்றவங்க எழுதிய நூல்கள் நிறைய நூல்கள் இருக்குது சைனத்தை பற்றி இந்த ஜெயின் சமூகத்தை பற்றி நான் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஜெயின் சா ஜெயின் சமூகத்தினர் ஜெயினை பின்பற்றியவங்க இயற்றிய தான் சிலப்பதிகாரம் வலையாபதி குண்டலகேசி அப்படின்ற நூல்கள்லாம் ஸோ அந்த மாற்று சமூகத்தினர் மாற்று மதத்தினர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸோ அவங்க நூலும் எழுதியிருக்கிறாங்க அதை பற்றி ப்ரீஃபான வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அவங்களுக்காக போடுறேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் சமூகத்தில் இருக்கும்போது தான் ஸ்ட்ராங்கான இருக்கும்போது தான் இது பண்ணாங்க இந்த குகை எப்போ கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அதை பற்றிய தெளிவான வரலாறு எதுவும் இல்லை இந்த குகை வந்து எதனோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது அப்படின்னா மக மகாபாரதத்து ஈரோக்களான பஞ்சபாண்டவர்கள் அவங்கள் வந்து இந்த குகையில் வந்து தங்கி இருந்ததாகவும் இங்கே வாழ்ந்ததாகவும் வந்து சரித்திரங்கள் சொல்லுது ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த குகைகள் வெட்டப்பட்டு அவர்கள் வந்து இந்த குகையை யூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து இந்த பஞ்சபாண்டவர் மலைன்றது வந்து நம்பப்படுது அதுதான் ஹிஸ்ட்ரீலையுமே சொல்லப்படுது இந்த மலையை வந்து எப்படி சொல்லுவாங்க என்ன பேர் கொண்டு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா திருப்பாமலை அது வந்து மருவி காலப்போக்கில் வந்து திருப்பான் மலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த மில்க் இல் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து அதுக்கு வரையறுக்கிறாங்க அதாவது பயமுறுத்தும் பால் மலை அப்படின்றது இதோடய தமிழாக்கம் ஸோ பால் மலைன்றது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மலையில் என் தம்பி கோகுல் லூச்சி ரெண்டு பேரும் ஏறுறாங்க ரொம்ப உயரமாக போய் நிற்க போகிறாங்க அதையும் பாருங்கள் போ போ நீ அங்க வந்து நிலட போதும் போதும் சைட்லாம் வராது வழுக்கங்க போதும் போதும் வாங்க அப்படியே அப்படியே கீழே வர வரைக்கும் நான் எத்தனைக்கிறேன் கீழே வாங்க பொறுமையா இறங்கி சீக்கிரம் எங்க அங்கயா இது வந்து இந்த மலையில் வந்து இந்த குகையில் வந்து இந்த மலையில் இருக்கிற அந்த குகையில் வந்து நிறைய பெண் உருவங்கள் அந்த இந்த ஜெயின் சமூகத்தை தோற்றுவித்த அவருடைய சிற்பங்கள் அவருடைய உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டு இருக்குது இதில் வந்து முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோழ சோழ ராஜா வந்து பரந்தாக்கா அப்படின்றவரோட உருவமும் இதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படி இங்கே பொறிக்கப்பட்டுள்ள பெண் உருவங்களில் முக்கியமானதை பெண் சீடராக அந்த காலத்தில் இருந்தவங்க அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா பட்டினி குரத்தியார் அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க அவங்க பெண் சீடர் கிட்டத்தட்ட அவங்கள வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து தெய்வமாகவே இந்த சுத்தி பற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்கள தெய்வமாகவே வணங்கியிருக்கிறாங்க இந்த கட்டடக்கலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட கட்டடக்கலையை தான் ஒத்துருக்கு பட் அதுக்கான எந்த மகேந்திரவர்மன் அதாவது அவர் அந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை பேஸ் பண்ணி அவர் ஆண்ட காலத்தில் தான் இது இந்த குகைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது பட் ஆனால் அதை சப்போர்ட் பண்ணுற விஷயமாக அதை நிரூபிக்கிற விஷயமாக எதுவும் எந்த ஆதாரங்களும் இதில் வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த முகமாக கட்டப்பட்டிருக்குது இதனுள்ள பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு தூண்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது இந்த பக்கம் முன்னாடியே ஒரு ஆறு தூண்களும் பின்னாடி ஒரு ஆண்கு ஆறு தூண்களும்ன்ற பாடி கிட்டத்தட்ட பன்னெண்டு தூண்கள் கட்டப்பட்டிருக்குது இது தரையிலிருந்து நால் அடி அதாவது தரையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நால்ரடி உயரத்தில் தான் இது வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இதில் இருக்கிற குழிகள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விளக்குகள் ஏற்றி அவர்களை பூஜைகள் பண்ணுறதுக்கும் இல்லை இருந்து தங்களை காத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மலையை சுற்றிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய இடம் இடமாக இருந்திருக்கு இதை சுற்றியும் நிறைய சின்ன சின்ன குன்றுகள் மலைகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கவுங்க வால் வைக்கிறதுக்கான இடமும் அந்த அடையாளமும் அப்படியே இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ அந்த கத்திகள் வைக்கிறதுக்கான அடையாளம் வந்து அதில் ரொம்ப கிளியராகவே தெரியும் இதில் பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாள்கள் வைக்கிறதுக்கான அடையாளம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்து பாருங்க ஸோ அந்த கத்திகள் வைக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது அவர்கள் அமர்ந்து அந்த பஞ்ச பாண்டவர்கள் அமர்ந்து தியானம் பண்ணுறதுக்கும் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்குமா இந்த இடங்களை பயன்படுத்துகிறதாகவும் இருக்குது ஸோ முன்னாடி இருந்த அந்த துளைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து எண்ணெயை ஊற்றி இயற்கையான முறையில் எண்ணெயை ஊற்றி அதன் மூலமாக சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த துறை சார்ந்தவர்கள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மற்ற சுற்றுலா தலங்களைப் போல இதுவும் வந்து ஒரு சிறப்பு பெறும் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாக அமையும் அப்படின்றது எங்களோட கருத்து இதை சம்மந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்வோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்களை இப்பதான் தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்